எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஃபோர் a தட்டு சைன்ஏ பை a ப்ளஸ் டேன்ஏ மைனஸ் ஒன் ப்ளஸ் காசுஏ பை கொசிகன் ஏ ப்ளஸ் காட்டிஏ மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு எல்ஹெச் ல இருக்கிறது எடுத்துக்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எடுத்து இப்போ நார்மலாக usual என்ன பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை தான் இப்போ டினாமினேருக்கு ரெண்டே மல்டிபிளை பண்ணிக்கலாம் சைன்ஏ ப்ளஸ் டேன்ஏ மைனஸ் ஒன்றையும் கொசிக்கன் ஏ ப்ளஸ் காட்டியே மைனஸ் ஒன் ரெண்டு மல்டிபிளை பண்ணிக்கிறோம் அடுத்து கிராஸ் மட்டிபிளில் பண்ணிக்கலாம் அப்படியே இந்த கொசிக்கன் ஏ ப்ளஸ் காட்டியே மைனஸ் ஒன்று கிராஸ் மல்டிபிளை பண்ணிக்கலாம் இந்த பக்கத்தில் சிக்கன் ஏ ப்ளஸ் டேன்ஏ மைனஸ் ஒன்னையும் கிராஸ் மட்டிபிளை பண்ணி ஸோ அதுக்கு அடுத்தது நியூமிரேட்டரில் ஃபஸ்ட்டு இந்த சைன்ஏ உள்ளே கொண்டு போயிடலாம் கொசிகன் ஏ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைன்ஏ அதே மாதிரி வந்து மைனஸ் சைன் சைன்ஏ அதேமாதிரி வந்து காசு ஏ சிக்கன் ஏ காசியே டேன்ஏ மைனஸ் cos ஏ அப்படின்னு சொல்லிட்டு நியூமரேட்டர் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அடுத்தது என்ன எதெல்லாம் கேன்சல் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க இப்போ இந்த சைனியே கொசிக்கனே இருக்கு இல்லையா இதோட வேல்யூ வந்து ஒன்னாகிடமா இந்த சைனியே கொசிக்கினே வேல்யூ ஒன் எப்படின்னா சைனியே அப்படியே இருக்கட்டும் இந்த கொசிக நம்ம ஒன் பை சைனியான்னு எழுதலாம் இல்லையா அப்போ இந்த சைனியே சைனியா கேன்சல் ஆகும் இல்லையா அந்த சைனியே இன்ட்டு கொசிகை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஒன்று அதே மாதிரி தான் காசே சீக்கியை மல்டிப்ளை பண்ணாலும் ஒன் ஏன்னா காசே சீக்கனைய வந்து ஒன் பை காசுன்னு எதுன்னா இந்த காசு கேன்சல் ஆகிடும் ஸோ காசே சீக்கியை அது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணாலும் ஒன் சரிங்களா அதே மாதிரி டேனியே இன்ட்டு காட்டியை ப்ராடக்ட் பண்ணாலும் ஒன்று ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா ஸோ அதோட வேல்யூ ஒன் அதனால தான் இங்கே வந்து ஒன் போட்டாங்க சரிங்களா இங்கே பாருங்கள் சைனிய கொசிகனே ஒன் போட்டாங்க அதேமாதிரி மாதிரி இந்த காசே சீக்கிரம் இடத்துல ஒன் போட்டாச்சு அடுத்தது இந்த சைனிய காட்டியேன்னு இருக்கு இல்லையா ஏ அப்படியே இருக்கட்டும் காட்டியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம காசியே பை சைனியன்னு எழுதலாம் காட்டியவை சரிங்களா அப்போ என்ன ஆகும்னா இந்த சைனிய சைனிய கேன்சல் ஆயிடுச்சுன்னா காசியே அப்படின்னு வரும் அதனால தான் இங்க காசியேன்னு வந்திருக்கு அடுத்து இந்த மைனஸ் சைனியா அதே ஆஷிஷல் அப்படியே மைனஸ் சைனியா வந்துருச்சு அதே மாதிரி இங்க காசியே டேனே இருக்கு இல்லையா அங்க வந்து காசு கேன்சல் ஆயிடும் ஏன்னா டேனிய வந்து சைன் பை காசுன்னு இந்த காசு அந்த காசு கேன்சல் சைனியேன்னு வரும் அடுத்து மைனஸ் காசு ஆசிஷல் எழுதியாச்சு சரிங்களா இப்போ எது எதெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்தது டினாமினேட்டருக்கு வருவோம் டினாமினேட்டரில் இந்த சீக்கினையே வந்து ஒன் பை காசியே இந்த டேனியை வந்து சைனியே பை காசியே மைனஸ் ஒன் இன்ட்டு அதே மாதிரி கொசிகினை வந்து ஒன் பை சைனியே காட்டை வந்து காசியே பை சைனியே மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதிட்டாங்க சரிங்களா அடுத்தது ஸோ அடுத்தது இந்த நியூமிரேட்டரில் பாருங்கள் இப்போ ஏதாவது கேன்சல் ஆகும் பாருங்களா இந்த காசியே ப்ளஸ் காசியே மைனஸ் காசியே கேன்சல் ஆகிடுமா இந்த ப்ளஸ் சைனியே மைனஸ் சைனே கேன்சல் ஆயிடுமா அப்போ நமக்கு நியூமிரேட்டரில் என்ன வரும்னா வெறும் டூ தான் வரும் நியூமிரேட்டரில் டூ அதே மாதிரி தான் நெட்டில் இது எல்சிஎம் எடுக்கணும் எல்சிஎம் எடுத்துனா அந்த சைனியை கா இந்த காசியே காசியே எல்சிஎம் எடுத்தினா காசே தான் ஸோ காசியே எல்சிஎம் எடுத்தா நியூமிரேட்டர் இருக்குது அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க காசே இருக்குது இங்கேயும் காசையே இருக்குது ஸோ எல்சிஎம் காசையே எடுத்துட்டோம்னா அப்போ நியூமிரேட்டருக்கு 1 அப்படியே எழுதிக்கணும் ஒன் ப்ளஸ் சைனியே அப்படியே எழுதிக்க வேண்டியதான் ஆனால் இந்த இடத்துல வெறும் ஒன்னு இருக்கு இல்லையா அப்போ அந்த இடத்துல காசை க்ராஸ் பண்ணிங்கன்னா காசே வரும் அப்போ என்ன வரும்னா ஒன் ப்ளஸ் சைனியே மைனஸ் காசியே பை காசியேன்னு வரும் சரிங்களா அது அதே மாதிரி தான் இங்கேயும் அதே மாதிரி ரெண்டாவது டேர்ம்ல அதே மாதிரி பண்ணோம்னா சைன் ஏ எல்சேம் எடுத்துன்னு வச்சுங்களேன் இங்க சைன் ஏவை கிராஸ் பண்ற மாதிரி வரும் சரிங்களா இப்போ அடுத்த ஸ்டெப்பில் அதை தான் போட்டிருக்காங்க பாருங்க கவனிங்க இப்போ இங்க அதை தான் போட்டிருக்காங்க கவனிங்க இப்போ நியூமரேட்டரில் டூ பை டூ வந்துடுச்சுங்களா டினாமினேட்டரில் பாருங்க எல்சிஎம் காசி அதே மாதிரி சைனே எடுத்திருக்காங்க கிராஸ் பண்ணிட்டோம் இப்போ இந்த டினாமினேட்டருக்கு இந்த காசியே சைனே என்னாகுன்னா அப்படியே ரெசிப்ரோக்கலாகி நியூமரேட்டர் போய்டும் இல்லைங்களா ரெசிப்ரோக்கலாச்சுன்னா இந்த காசியும் சைனாக நியூமரேட்டர் போச்சுன்னா டூ சைனே ஆயிடும் இப்போ டினாமினேட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் இருக்கு ஒன் பிளஸ் சைனிய காசியே ஒன் பிளஸ் காசியே மைனஸ் சைன் ஏ அப்படின்னு இருக்கு இதை கொஞ்சம் ரீ அரேஞ்ச் பண்ணி எழுதுறாங்க எப்படி எழுதுறாங்க பாருங்களேன் இப்போ ஒன் பிளஸ் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எதுவுமே பண்ணல ஒன் பிளஸ் சைனிய மைனஸ் அதாவது எப்படின்னா ஒன் பிளஸ் போட்டு இதுக்கு தனியாக ப்ராக்கெட் போட்டிருக்காங்க வேற ஒன்றும் இல்ல ஒன் பிளஸ் சைனிய மைனஸ் காசு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த செகண்ட் டேம்ல என்ன பண்ணிருக்காங்க மைனஸ் காமனா வெளியே எடுத்துட்டு ஒன் மைனஸ் திரும்ப அதே மாதிரி இங்க எப்படி ப்ராக்கெட்ல இருந்தாலும் அதே மாதிரி சைனியை மைனஸ் காசிய எழுதிருக்காங்க

சைனியா மைனஸ் காசே அதை தான் எங்கள் ஸ்கொயர் பண்ணிடுவோம் சைனிய மைனஸ் காசே ஹோல் ஸ்கொயர் மாதிரி ஃபார்ம்மளால் ஏ ஸ்கொயர் மைனஸ் வருது இல்லையா பி ஸ்கொயர் ஸோ அந்த ஃபார்ம்லாம் மைனஸ் யூஸ் பண்ணிவிட்டோம் அவ்வளோதாம்மா இதுக்கடுத்து ஈஸி ஓகேங்களா இந்த ஸ்டெப் மட்டும் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் இதுக்கடுத்து ஈஸி பாருங்கம்மா இப்போ நியூமரேட்டர் எதுவுமே பண்ணல டூ சைனியா காசே அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை டினாமினேட்டர் மட்டும் பாருங்களா ஒன் மைனஸ் இந்த சைனியா மைனஸ் காசே ஹோல் ஸ்கொயர்னுக்கு இல்லையா அதை ஏ மைனஸ் ஹோல் ஸ்கேல எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க ப்ராக்கெட் போட்டுங்க சரிங்களா ப்ராக்கெட் போட்டு ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கா ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி டூ சைன்ஏ காசியே சரிங்களா இப்போ இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போங்க இப்போ இந்த இதோட சைன்ஸ் கொயரே ப்ளஸ் காஸ்கொயர் வெளியில் ஒன்றாக சைன்ஸ் ஸ்கொயர் திட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிட்டி இருக்கு ஸோ அதனால அதுக்கு மேலே 1 அப்ளை பண்ணிடலாம் ஸோ 1 அப்ளை பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அப்ளை பண்ணியாச்சு ஒன் மைனஸ் டூ சைன்ஏ காசி இப்போ இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகணுன்னு வச்சு வெளியில் ப்ராக்கெட்டுக்கு வெளியில மைனஸ் இருக்கு இல்லையா அதை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும் இந்த +1 வந்து மைனஸ் ஒன் ஆகிடும் அதேமாதிரி இந்த மைனஸ் டூ சைன்ஏ காசியை வந்து ப்ளஸ் இப்போ இந்த பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நியூமினேட்டரில் டூ சைனே காசே டினாமினேட்டர்லையும் டூ சைனே காசே அப்படியே கேன்சல் பண்ணால் ஒன் ஸோ இது தான் நமக்கு ஒன்னுன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க இது வந்து ஃபைவ் மார்க் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லாஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற இந்த ஃபோர் சம்மே கொஞ்சம் இம்பார்ட்டான சம் ஃபைவ் மார்க்கில் அடுத்த எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பை ஷோ தட்டு ஒன் பிளஸ் டேன் ஸ்கொயர் பை ஒன் பிளஸ் கார்ட் ஸ்கொயர் ஈக்வல் டு ஒன் மைனஸ் டேன் திட்டா பை ஒன் மைனஸ் கார்ட் திட்டா சாரி காட்டியே ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்கோம் அதாவது இந்த சம் எப்படி போடுறாங்க அப்படின்னா எல்ஹெச்எஸ் சேர்த்துக்கிட்டு ஆர்ஹெச்எஸ் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம் இப்போ நமக்கு தட்டில ரெண்டு டைப் இருக்குது எப்படின்னா எல்எச்எஸ் சேர்த்துக்கிட்டு ஆர்ஹச்எஸ் ப்ரூவ் பண்ணுறது ஒரு டைப் சரிங்களா எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டு ஆர்ஹெச்எஸ் கொண்டு வரது இல்லை ஆர்ஹெச்எஸ் சேர்த்துக்கிட்டு எல்ஹெச்எஸ் கொண்டு வரதுன்றது ஒரு டைப்பு இன்னொன்று என்னென்னா எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டு ஒரு ஆன்சரை கொண்டு வந்தோம் ஆர்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு ஒரு ஆன்சர் கொண்டு வந்து இந்த ரெண்டு ஆன்சர் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணுறது ஓகேங்களா ஸோ அந்த அந்த மெத்தட தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம் எப்படின்னா எஹெச்எஸ் எடுத்துக்கிட்டு டைரெக்டாக ஆர்ஹச்எஸ் கொண்டு வர முடியல அதனால் நம்ம என்ன பண்ணால் எல்எச்எஸ் எடுத்துகிட்டு ஒரு ஆன்சரை கொண்டு வரும் பாருங்க ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் போய் ஒன் பிளஸ் கார்ட் ஸ்கொயர் தான் கொஸ்டின் லெஃப்ட் சைடு இல்லை ஒன் பிளஸ் டேன் நியூனேட்டர் எதுவுமே பண்ணல டெனாமினேட்டர் மட்டும் ஒன் ப்ளஸ் இந்த கார்ட் ஸ்கொயர் இருக்கு இல்லையா அதுக்கு பல இப்போ நமக்கு கார்டு திட்டாக்கு போல ஒன் பை டேன் திட்டான்னு எழுதலாம் இல்லையா நம்ம டெஃபினேஷன் இருக்கு இல்லையா கார்ட் திட்டாக்கு போல ஒன் பை டென் திட்டா அப்படின்னு டெஃபினேஷன் இருக்கு இல்லையா அப்போ என்ன பண்ணுறோம் கார்ட் ஸ்கொயருக்கு போல ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் பை டென் ஸ்கொயர்னு எழுதிட்டாங்க இப்போ இது எல்சி மாரி என்ன வரும் பாருங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஒன் பிளஸ் ஒன் பை டென் ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா டினாமினேட்டரில் டென் ஸ்கொயர்

ஆர்ஹெச் அதே டேன் ஸ்கொயர் ஏ வருதான்னு பார்க்கணும் அவ்வளோதான் ஸோ ஆர்ஹச் ஆர்ஹெச்எஸ் என்ன ஒன் மைனஸ் டேன் ஏ பை ஒன் மைனஸ் காட்டே ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது இல்லைங்களா ஸோ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள் இந்த ஒன் மைனஸ் டேன் ஏ அதை அப்படியே வச்சுக்கலாம் ஒன் மைனஸ் காட்டே இருக்குல்லையே அந்த காட்டை வந்து ஒன் பை டேன் ஏ அப்படின்னு எழுதிக்கலாம் சரிங்களா ஒன் மைனஸ் இந்த காட்டு ஏக்கு பல ஒன் பை டேன் ஏ அப்படின்னு எழுதி இப்போ இதை அதேமாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த டேனை கிராஸ் பண்ணின்னு டேன் ஏ மைனஸ் ஒன் பை டேன் ஏன்னு வரும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த அப்படியே என்ன பண்ணலாம் மறுபடியும் ப்ரோக்கல் பண்ணி மேலே போயிடும் அதே நான் அட் த சேம் டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க இந்த இடத்துல இப்போது கவனிங் இப்போ இந்த நியூமரேட்டர் ஒன் மைனஸ் டென் இருக்கா இந்த டேன்ஏ அப்படியே நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம் இந்த ஒன் மைனஸ் டேன்ஏ இந்த டேன்ஏ மைனஸ் ஒன் கேன்சல் ஆகாது ஏன்னா ஒன் மைனஸ் டேன் ஏ அது அப்படியே இருக்குது நியூமரேட்டர் அப்படியே டினாமினேட்டரில் டேன்ஏ மைனஸ் ஒன் இருக்குல்ல அது வந்து மைனஸ் காமன் எடுத்துரு அப்போ மைனஸ் காமன் எடுத்துட்டு அதுவும் ஒன் மைனஸ் டேன்ஏன்னு ஆகிடும் அப்போ இது ரெண்டுத்தையும் இப்போ கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு மைனஸ் இருக்கும் இந்த டேன் ரெசிப்ராக்லயா நியூமிரேட்டர் போது இல்லையா ஸோ அந்த டேனியா இருக்கும் அப்போ மைனஸ் டானிய ரிமைனிங் இருக்கும் நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குன்னா மைனஸ் டேனிய அதை தான் அங்கே போட்டிருக்காங்க பாருங்க ஆனா எல்லாத்துக்கும் காமனா ஹோல் ஸ்கொயர் இருக்கு அப்போ மைனஸ் டேனியா ஸ்கொயர் ஆயிடும் மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஆயிடும் டேனஸ் ஸ்கொயர் பண்ணா டேன் ஸ்கொயர் ஸோ நமக்கு ஒன் ஒன் டூ ரெண்டும் சேமா டேன் ஸ்கொயர்னு வந்துருச்சு அப்போ எல்ஹச் ஒரு ஆன்சர் ஆர் ரெண்டுமே சேமா வந்திருந்ததுனால அப்போ வந்து ஃப்ரம் ஒன் அண்ட் டு டூ அப்போ நம்ம அதை வெரிஃபை பண்ணிட்டோம் ப்ரூவ் ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ ரெண்டும் ஈக்வல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் அடுத்தது எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ப்ரூவ் தட்டு ஒன் ப்ளஸ் காட்டிஏ பிளஸ் டேன்ஏ இன்ட்டு சைனியே மைனஸ் காசிய டிவைடட் பை சிக்கூபியே மைனஸ் கொஸ்கண்ட் கியூபியை ஈக்குவல் டு சயின் ஸ்கொயர்ஏ இன்ட்டு கா ஸ்கொயர்ஏ அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து ஏழஸ் ஆர் எச்எர்ஸை கொண்டு வரலாம் இப்போ நியூமரேட்டர் பாருங்களேன் அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த டேனு காட்டுலாம் வந்து அதை ஈஸியாக சைனு காசுன்னு மாற்றிக்கிட்டா ஈஸியாக இருக்கும் நமக்கு ஸோ அதுதான் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த காட்டுக்கு வேலை காசியே பை பை ஏ இந்த டேன் ஏக்கு வேலை சைன்ஏ பை காசி மீதி சைன்ஏ மைனஸ் காசு அது ஆஷிஷில் அப்படியே தான் இருக்குது அடுத்து இந்த டினாமினேட்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஏகூப் மைனஸ் பிக்யூப் ஃபார்ம்லாம் இருக்கான் ஏ க்யூப் மைனஸ் பிக்யூப் என்ன ஃபார்ம்லாம் அப்படின்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இதான் வந்து ஏ க்யூ மைனஸ் பிக்யூப்க்கான ஃபார்ம்லாம் அப்போ அதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போது கவனிக்குமா இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் உனக்கு ஏ மைனஸ் பி சிக்கன் ஏ மைனஸ் கொசிக்கன் ஏ ஏ மைனஸ் பி அடுத்தது பாருங்கள் ஏ ஸ்கொயர் சிக்கன் ஸ்கொயர் அடுத்தது ஏபி சிக்கன் ஏ அப்புறம் கொசிகன் ஸ்கொயர் சரிங்களா புதுசாக சார் யூஸ் பண்ணி எழுதியாச்சு அடுத்தது பாருங்கள் இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுது எதெல்லாம் எல்சிஎம் எடுக்கலான்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் நியூமிரேட்டர் முடிச்சிடும் நியூமிரேட்டர் பாருங்க இது எல்சியம் எடுத்தா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் சைன் ஏ காசியாக தான் எல்சிஎம் எடுக்கணும் சைனியை காசு எடுத்தாச்சு இங்கே நியூமிரேட்டரில் அதாவது டினாமினேட்டரில் சைனே இருக்கு ஆனால் எல்சியம் சைனே காசு எடுத்தோம் அப்போ நியூமிரேட்டரில் காசால் மல்டிப்ளை பண்ணும் மல்டிப்ளை பண்ணால் ஸ்கொயர் ஆகிடும் சரிங்களா ஏன்னா நம்ம எல்சிம் இருக்குது சைனே காசியே ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைனே மட்டும் தான் இருக்குது அப்போ நியூமிரேட்டரில் காசால் மல்டிப்ளை பண்ணிணா காசு கொயர் அதே மாதிரி இங்கே காசே தான் இருக்குது சைனே இல்லை அப்போ சைன் மல்டிப்ளை பண்ணும் இங்கே எதுவுமே இல்லை சைன் காசு ரெண்டுமே இல்லை அப்போ ரெண்டுத்துமே கிராஸ் பண்ணும் சைனே காசே வந்துடும் காஸ்கொயரே ப்ளஸ் சைஸ் குவரியே இன்டா ஆஷிஷ்லேயும் இது சைனியே மைனஸ் காசி சரிங்களா ரைட்டு அதே மாதிரி இப்போ டினாமினேட்டரில் என்ன பண்ணணும்னா இந்த சீக்கெண்டே மைனஸ் கொசிகன் எதுவும் பண்ணல இந்த சீக்கன் ஸ்கொயர் இருக்குல்ல அது ஒன் பை கா ஸ்கொயர் இந்த சீக்கண்டே கொஸ்கன் ஏ இருக்கு இல்லையா அதுக்கு மேலே ஒன் பை காசே சைன் சைனே அதேமாதிரி கொஸ்கின் ஸ்கொயர் போல் ஒன் பை சைன்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துகிட்டு சரிங்களா இப்போது நியூரேட்டரில் பாருங்களேன் இந்த கா ஸ்கொயரே ப்ளஸ் சைன்ஸ் ஸ்கொயரோக்கு ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்ளை பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதேமாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்து சிம்பிளை பண்ணிக்கலாம் இதில் எல்சிஎம் எப்படி எடுப்பீங்கன்னா சையின் ஸ்கொயரே காஸ் ஸ்கொயரே தான் எல்சிஎம் எடுக்கணும் ஓகேங்களா சயின்ஸ் ஸ்கொயரியே காஸ்கொயரியா வந்து எல்சிஎம் எடுக்கணும் ஸோ எல்சிஎம் எடுத்து என்ன வரும் பாருங்கள் கவனிங்க இப்போ டினாமினேட்டர் பாருங்க சிக்கனே மைனஸ் கோ அது எல்சிஎம் எடுத்துட்டாங்க ஸ்கொயரே ஸ்கொயரியே ஸ்கொயர் எல்சிஎம் எடுத்துட்டா எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு சயின்ஸ் ஸ்கொயரே ப்ளஸ் சைனே காசே ப்ளஸ் காஸ்கொயரேனு வரும் சரிங்களா அதேமாதிரி பாருங்க பாருங்கள் நியூமிரேட்டரில் வந்துருக்கு பாருங்கள் கொஷனில் என்ன பாருங்கள் நியூமிரேட்டரில் என்ன இருந்துச்சுன்னா இங்க பாருங்க நியூமரேட்டர்ல இந்த சைன் ஏ காசியே இந்த காஸ்கொயரே ப்ளஸ் சைன் ஸ்கொயரே ஒன்றுன்னு அப்ளை பண்ணிட்டாங்க அப்போ சைனே காசு ஏ ப்ளஸ் ஒன்னு ஆகிப்போச்சுங்களா அடுத்து இந்த சைன் ஏ காசியே டெனாமினேட்டர் அதை இங்கே டிவைட் பண்ணுறாங்க ஓகேங்களா அதாவது சைன் ஏ டிவைடட் பை இந்த சைன்ஏ காசியே அதே மாதிரி இந்த காசு ஏ மைனஸ் காசியே பை சைனே காசு ஏ அதை டிவைட் பண்ணியிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை இது காமன் தானே இந்த டெனாமினேட்டரில் இருக்கிறது ரெண்டுத்துமே காமன் தான் இதுக்கும் காமன் இதுக்கும் காமன் ஸோ எங்க வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ இப்போ அங்கே அதை தான் அப்ளை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்கே பாருங்க சைனே காசு சைனியே காசே ப்ளஸ் ஒன் இதை வெளியே எடுத்தாச்சு இப்போ இந்த இங்கே சைன்ஏ மைனஸ் காசேன்னு இருக்குது அதுக்கு டிவைடாக சைன்ஏ காசே மைனஸ் காசே பை சைன் ஏ காசு இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகுது பாருங்களேன் இதில் ஒரு சைன் ஒரு சைன் கேன்சல் ஆகும் ஒரு காசு ஒரு காசு கேன்சல் ஆகும் அதை தான் இங்கே போட்டிருக்கோம் பாருங்க சைன்ஏ ப்ளஸ் காசே ப்ளஸ் ஒன் அதே மாதிரி இது வந்து மீதி என்ன இருக்குது ஒன் பை காசேன்னு இருக்குது அதை சிக்க எழுதியிருக்காங்க அதே மாதிரி ஒன் பை சைன் இருக்குது அது கொசிகனேன்னு எழுதிட்டாங்க சரிங்களா ஏற்கனவே டினாமினேட்டரில் சீக்கனே மைனஸ் கொசிக்கினே இருக்குல்ல இது அழகாக கேன்சல் ஆகிடும் அதுக்காக தான் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைன்ஸ் கொரியும் இந்த டினாமினேட்டர் இந்த காச்கொயரியும் ஒன்னு எழுதியிருக்காங்க அப்போ ஒன்று ப்ளஸ் என்ன இருக்குது சைனே காசே இருக்குது அடுத்தது அந்த டெனாமினேட்டரில் சயின்ஸ் கொரியே காசு இருக்கு இல்லையா இது அப்படியே ரெசிப்ரோ கிளாச்சு நியூமரேட்டர் போயிட்டு அதை தான் இப்போ போட்டிருக்காங்க சைன்ஸ் குவரியே இன்ட்டு காஸ்கொரிய இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகுது பாருங்களேன் இந்த சீக்கனே மைனஸ் கொசிகனே கேன்சல் அதே மாதிரி இந்த ஒன் பிளஸ் சைனே காசே அதே மாதிரி இதில் சைனே காசே ப்ளஸ் ஒன் ரெண்டு ஒன்று தான் ஆக்சுவலாக மாற்றி அது சேம் ஆகிடும் இப்போ கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்குது இந்த சைன்ஸ் ஸ்கொயரிய காஸ்கொயர் மட்டும் தான் ரிமைன்ஸ் ஸோ இதுதான் நமக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க சைன் ஸ்கொயரிய இன்ட்டு காஸ்கொயரியா தான் நமக்கு ப்ரூப் பண்ண சொன்னது அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க அடுத்த எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் செவன் இஃப் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா இக்குவல் டு பி இதோட வேல்யூ பியா சைன் ஸ்கொயர் திட்டா பை காஸ் திட்டா இதோட வேல்யூ க்யூ தென் ப்ரூவ் தட்டு பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஈக்வல் டு ஒன்னு ப்ரூவ் பண்ணாமல் சரிங்களா நம்ம அதை தான் பண்ண போகிறோம் இப்போ இப்போ அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிக்காங்கன்னா இந்த இடம் அப்படியே எடுத்துக்கலாம் பி ஸ்கொயர் இன்ட்டு கியூ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ இதில் சப்ஸிட் பண்ணால் ஆன்சர் வந்து ஒன் வருதான்னு பார்த்துக்கலாம் சரிங்களா பாருங்கள் அப்போ அதை தான் எடுத்துட்டாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு பி ஸ்கொயர் பியோட வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணியாச்சு ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் அதே மாதிரி கியூ ஸ்கொயர் கியூடோட வேலையூப் அப்ளை பண்ணணும் சைன் ஸ்கொயர் திட்டா பை காசு திட்டா ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் ஸோ அதே தான் இங்கே என்ன பி ஸ்கொயர் அது அப்படியே பியூ ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு அப்ளை பண்ணிச்சு இப்போ நம்ம எல்சி மட்டும்தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் எப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள் காஸ் ஸ்கொயர் திட்டா பை சைன் திட்டா ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நான் காசு பவர் ஃபோர் திட்டா டிவிடெட் பை சைன்ஸ் குவர்த்திட்ட ஆகிடும் அதேமாதிரி சைன் பவர் ஃபோர் திட்டா டிவிடட் பை காசு திட்டாக ஆகிடும் அது ப்ராப்ளம் இல்லை அது வெளியில் இருக்கிறது அது அப்படியே இருக்கட்டும் சரிங்களா அது அப்படியே இருக்கட்டும் இந்த உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் அதே மாதிரி ஸ்கொயர் பண்ணிடலாம் காசு பவர் ஃபோர் திட்டா பை சைன் ஸ்கொயர் திட்டா சைன் பவர் ஃபோர் திட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் திட்டா ப்ளஸ் த்ரீ அப்படின்னு கொண்டு வந்தாச்சு இப்போ இந்த வெளியில் இருக்கிற டேர்மில் இந்த காஸ் ஸ்கொயரு இந்த காஸ் பவர் ஃபோர் கேன்சல் ஆகும் இல்லையா அப்போது ஒரு காஸ் ஸ்கொயர் இருக்கும் அதே மாதிரி இந்த சைன்ஸ் ஸ்கொயர் சைன் ஃபோர் கேன்சல் ஆனால் சைன் ஸ்கொயர் இருக்கும் அதே மாதிரி இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே சைன் ஸ்கொயர் திட்டா காஸ் ஸ்கொயர் திட்டா எல்சிஎம் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் சயின்ஸ் கற்றா காசு கற்றிவிட்டு எல்சிஎம் எடுத்தோம் இங்கே சயின்ஸ் ஸ்கொயர் மட்டும் தான் இல்லை இருக்குது அப்போ எதுவும் இல்லைனா காஸ்கொயர் இல்லை அப்போ ஸ்கொயர் இங்கே மல்டிப்ளை பண்ணும் அப்போ இதை கிராஸ் பண்ணணும் அப்போ காசு பவர் சிக்ஸ் ஆகிடும் அதேமாதிரி சயின்ஸ் ஸ்கொயர் கிராஸ் பண்ணி சைன் பவர் சிக்ஸ் ஆகிடும் இங்கே த்ரீ ஹண்ட்ரட் ரெண்டுத்தையுமே கிராஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா எல்சிஎம் வந்து இங்கே எதுவுமே ஒன்று தான்றதுனால இந்த சயின்ஸ் ஸ்கொயர் காஸ்கொர் ரெண்டுத்துமே கிரஸ் பண்ணால் த்ரீ சயின் ஸ்கொயர் காஸ்கொயர் ஆகிடும் அவ்வளோதாம்மா இப்போது இப்போ இந்த வெளியில் இருக்கிற இந்த ஸ்கொயர் சைன்ஸ் ஸ்கொயர் இந்த உள்ள இருக்கிற சைன் ஸ்கொயர் காஸ்கோ டினாமினேட்டர் இருக்கிறது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் இல்லையா கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த நியூமேரேட் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள நியூமேட் இருக்கிற டேம் அப்படியே வரும் காஸ்போ சிக்ஸ் திட்டா ப்ளஸ் சைன் பவர் சிக்ஸ் திட்டா ப்ளஸ் த்ரீ சைன்ஸ் கோய திட்டா காஸ்கோய திட்டா அந்த டேர்ம் வந்து அப்படியே வரும் சரிங்களா இப்போ இதுக்கு இதுக்கடுத்து இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ இந்த காஸ் காஸ்பவர் சிக்ஸ் இருக்கு இல்லையா அதை காஸ்கோய திட்டா ஹோல் க்யூப் அப்படின்னு எழுதுறோம் சரிங்களா காஸ்கோய திட்டா அது இது ஆக்சுவலாக சிம்பிளை பண்ணிங்கன்னா வரும் சிக்ஸ் தான் வரும் காஸ்போ சிக்ஸ் தான் வரும் காஸ்கோய் திட்டா ஹோல் க்யூப் அதே மாதிரி இந்த கா சைன் பவர் சிக்ஸ் இருக்குது அதை சயின்ஸ் கற்றிட்டா ஹோல் க்யூப் ப்ளஸ் த்ரீ சயின்ஸுக்கு கத்தா காசு கத்தா ஏன் அப்படின்னா அந்த ஏ கியூ ப்ளஸ் பிக்யூ ஃபார்மேட்டு ஏகியூ ப்ளஸ் பி பிக்யூப் அப்படின்னு இருந்தால் எப்படி எழுதலாம் அதை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்றதுலாம் சரிங்களா ஸோ அதை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போது அந்த ஏ க்யூப் பி பிக்யூப் சொன்ன இல்லையா ஒரு ஃபார்ம்லா அதுக்கே இன்னொரு ஃபார்ம்லாவும் இருக்குது ஓகேங்களா ஐடென்டிட்டியில் அல்ஜிபுல் ஐடென்டிட்டில இன்னொரு ஃபார்ம்லாம் இருக்குது ஸோ அதை தான் எங்கள் ஆக்சுவலாக அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் மைனஸ் த்ரீ ஏபி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மில் இருக்குது நான் மறுபடியும் சொல்கிற பாருங்க அந்த ஃபார்ம்ல அதாவது ஏகூ ப்ளஸ் பி கியூப்கே இன்னொரு ஃபார்ம்லாம் இருக்குது அதை தான் எங்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஏகூப் ப்ளஸ் பிக்யூப் இதுக்கு ஃபார்ம்ல இன்னொரு ஃபார்ம்ல என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் மைனஸ் மைனஸ் த்ரீ ஏ பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி சரிங்களா இப்போ அதுதான் பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் ஏன்றது கா ஸ்கொயரு பின்றது சைன்ஸ் ஸ்கொயர் அப்போது கா காஸ்கொயர் திட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஹோல் க்யூப் மைனஸ் த்ரீ ஏபி ஏபின்னா த்ரீ காஸ்கொயர் சைன்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஓகேங்களா கா ஸ்கொயர் ப்ளஸ் சைன்ஸ் ஸ்கொயர் அடுத்து இந்த ப்ளஸ் த்ரீ சைன் ஸ்கொயர் கா ஸ்கொயர் வந்து அது ஆல்ரெடி கொஷினில் இருந்தது சரிங்களா அதை அப்படியே யூஸ் பண்ணிவிட்டோம் ஓகேங்களா சரி இப்போது

ஓகேங்களா இந்த ஏகியூபிகூப் மட்டும் அந்த ஃபார்ம்ல வந்து வேற ஒரு ஃபார்ம்ல யூஸ் பண்ணிருக்கோம் ரெண்டு இருக்கு இருக்குது எதோனால் எங்க வேணாலும் பயன்படுத்திக்கலாம் பட் நம்ம இந்த சம்முக்கு இதை பயன்படுத்தினா ஈஸியா இருந்தாலும் அதை பயன்படுத்திருக்கேன் ஓகேங்களா